ஹலோ யூஸ், நமஸ்காரம் எவ்ரிவன். பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில் வந்திருக்கிற இந்த வில்லா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிப்பக்கம் லொக்கேஷனில் இருக்குது. டோட்டலாக லேண்ட் ஏரியா வந்து 840 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இதில் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 15 வருஷம் ஓல்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது, கம்ப்ளீட்டாக ரெசிடென்சி லொக்கேஷனில் இருக்குது. பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே ஈஸ்ட் ஃபேஸ் வழியாக நம்ம உள்ளே என்றாரோம். இதில் ஈஸ்ட் ஃபேஸ் வழியாக உள்ளே என்றாகும் போது ஒரு பெரிய ஹால் பார்க்குறோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் படிக்கட்டு, படிக்கட்டு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரூமு. இது எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செப்பரேட் கிச்சன் உங்களுக்கு, வாஸ்து படி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு கிச்சன் உங்களுக்கு. அதே மாதிரி பேக் சைடு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறதுனா டெஃபினட்டாக பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பக்கவா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க கீழேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட் வித் ஒரு பெட்ரூம். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காரு. பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடு டெஃபினட்டா பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் லோ பட்ஜெட்ல எனக்கு தனி வீடு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. நிஜமாவே லோ பட்ஜெட்ல இந்த வீடு உங்களுக்காகவே நான் கொடுக்குறேன் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்ல முடியும். பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடு டெஃபினட்டாக ஒரு 3BHK, ஒரு ஃபேஷிஷான ரோட் ஃபேஸிங் பால்கனி. இப்போ நம்ம படிக்கட்டு ஏறி அப்படியே உள்ளே போகிறோம். இது வந்து டூப்ளக்ஸ் ஹவுஸு, டூப்ளக்ஸ் வில்லா டைப் ஹவுஸ் இது. ஸோ இப்போ நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஏரியா இது. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கோ எதுக்காக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதை இந்த வீடை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட்டு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பெட்ரூம்லேயுமே அட்டாச் டாய்லெட் இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, நிறைய பேர் இப்படி தான் லைக் பண்ணுறீங்க. சாரி. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சர்வீஸ் பால்கனி. இந்த சர்வீஸ் பால்கனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பண்ண சர்வீஸ் பால்கனி. இதில் சேஃப்டி கிரில்லு வித் ஃப்ரெஞ்ச் விண்டோ எல்லாமே பக்காவாக போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ அதே சேம் டைமில் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப நம்ம வெளியில் வரோம். வெளியில் வரும்போது அந்த ஒர்க்கிங் ஏரியா நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஏரியா பார்க்குறீங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு பூஜை ரூம் இங்கே வச்சுருக்காங்க. பக்கா வாஸ்துபடி ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டீ காஃபி ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பூஜா ரூமு, ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் லைக் பண்ணுறேன். ஒரு 80 lakhs கோட் பண்ணுறாரு. ஒரு மைல்டு நெகோஷியபிள் இருக்கும். யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தருமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி.